அனைவருக்கும் வணக்கம். பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாம்பத்திய உறவை வெகு நேரம் நீட்டிக்க ஒரு மிக மிக எளிமையான ஒரு முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆண் பெண் சேர்க்கையின் போது ரொம்ப நேரம் தாம்பத்திய சுகத்தை அடைய உதவும் ஒரு கலவையாகும் இது. இது சித்தர்கள் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்தது. இது இந்த ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது சித்தர்களுடைய ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருக்கு. இது வந்து குருமுகமாக அந்த காலங்களில் பலருக்கு உபதேசம் செய்யப்பட்ட ஒரு முறை. இது இதை வந்து ஒரு வித்தியாவே போதிச்சிருக்காங்க அந்த காலத்தில். இந்த முறையை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப எளிமையான ஒரு முறை, மிக மிக எளிமையான ஒரு முறை. இதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. உள்ளுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட எதுவும் வேண்டாம். சில பேர் உள்ளுக்கு சாப்பிட்றதுனாக்கா பயப்படுவாங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பயப்படுவாங்க. மந்திரங்களும் ஜபம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு எளிமையான ஒரு முறை, சித்தர்கள் அருண முறை தான் இது. நாங்களாம் எதுவும் சொல்லலை. சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் நமக்காக எழுதி வைத்து சென்ற ஒரு அருமையான ஒரு முறை. இதை வந்து நீங்கள் என்றைக்கு செய்யணுன்னாக்கா புதன்கிழமை அன்றைக்கி செய்யணும். இது வந்து தம்பனத்திற்கு உகந்தது. புதன்கிழமை அன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அவுரி செடி, அந்த அவுரி செடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு படம் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டால் காமிச்சிருவாங்க அவுரி செடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவுரி செடிக்கிட்ட நீங்கள் போயிடுங்க. போயிட்டு ஒரு ஒன்றும் கிடையாது, ஒரு காப்பு கட்டணும். ஒரு விரலி மஞ்சளில் ஒரு மஞ்சள் தூளை கட்டி அந்த செடிக்கு ஒரு காப்பு கட்டிடுங்க. அதுக்கு சாப நிவர்த்தி விமோசன மந்திரம், அதுக்கப்புறம் உயிர் கொடுக்கும் மந்திரம், இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து 11 முறை 11 முறை சொல்லி மேற்கு பக்கமாக போகிற அந்த செடியோட வேர் எடுங்க. நகம் படக்கூடாது, 2 சுண்டு விரலும் படக்கூடாது. மற்ற 4 விரல்களை பயன்படுத்தி 2 கையால் கூட எடுக்கலாம். நகம் படாமல் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் ஒரு தாயத்தில் அடிச்சுக்கணும். அடைச்சி மூடிக்கோங்க தாயத்தை. மர போட்ட தாயத்தை இருந்தால் நல்லது. அப்படி மரம் இல்லைனாக்கா கொஞ்சம் அரைக்காமிக்கி இந்த வேரை உள்ளே போட்டு கொஞ்சம் அரைக்காமிக்கி அதை மூடிடலாம். மூடிட்டு சிகப்பு கலர் நூலால் உங்கள் இடுப்பில் கட்டிக்கணும். சிகப்பு நூலால் கட்டிக்கிட்டு இடுப்பில் கட்டிக்கணும். தாம்பத்தியத்தில் சேரும்பொழுது இதை வந்து வயிற்று பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டிக்கணும். உங்களுக்கு எப்போ போகுதுன்னு நினைக்கிறோம் இந்த தாயத்தை அப்படியே பின்பக்கம் முதுகு பக்கம் திரும்பினாக்கா போதும். அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன வேலை தான், சக்தி வாய்ந்த வேலை. இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப எளிமையான முறை. இந்த நர்சரிங்களில் கூட கிடைக்கும் செடி, அவுரி செடிங்கிறது நர்சரிங்களில் கூட கிடைக்கும். நிறைய சித்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. வெளிநாட்டுக்குள்ளே நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செடி. அந்த செடி தான் இது. இதை பார்த்தா நீங்கள் தெரியும், ஃபோட்டோ பார்த்தா தெரியும். இந்த செடி விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கேட்டால் காமிப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அந்த நர்சரிகளில் கேட்டால் கொடுப்பாங்க இந்த அவுரி செடியை. சக்தி வாய்ந்த ஒரு முறை, பண்ணி பாருங்கள். எளிமையான முறை, ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு. இன்று இயந்திர வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை தான். என்ன, சரியான நேரத்தை சாப்பிட முடியாமல், சரியான நேரத்தை தூங்க முடியாமல், இதெல்லாம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் இதெல்லாம். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்கிறதுக்கு ஒரு எளிய வழி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் மருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டாம், மந்திரங்கள் ஜபம் செய்ய வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த எளிய முறையை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். 100% கிடைக்கும். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள், 100% சக்ஸஸ் ஆகும். இப்போது அந்த செடியோட ஃபோட்டோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த பதிவில். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவுரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, மூலிகை செடி. நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. எங்கள் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது தான், ஆனால் நர்சரிகளில் போய் கட்டினாக்கா சொல்லுவாங்க அது. நீங்கள் இது வீட்லேயே வளர்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியது அவசியம், நர்சரிகளில் கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி
வெற்றி பெறலாம். எளிமையான ஒரு முறை, தாயத்தில் அடித்து அணிஞ்சிக்கலாம். நாங்கள் சொன்ன முறைகளாக பின்பற்றினாக்கா உங்களுக்கு நல்ல பலனை தரும். நண்பர்களே, இந்த பதிவு ஒருவேளை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.